ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. நான் கார்த்திக் ராஜ் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம கிளாஸில் டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷ் பார்ட் சியில் சீரியல் நம்பர் 18 தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, டு விச் பீரியட் த போயட்ஸ் பிலாங் டு. ஆஸ் யூஷுவல் நம்ம கான்செப்ட் ஷார்ட்கட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கடைசியாக பீரியட் பார்க்க போகிறோம். சரியா? சரி, இது நம்ம சிலபஸில் எங்கே இருக்குன்னா, பார்ட் சியில் அந்த சிலபஸ் பேப்பரை பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் 18 இருக்கும். டு விச் பீரியட் இந்த போயட் பிலாங்னு சொல்லிட்டு கீழே 6 போயட்ஸ் பேர் கொடுத்துருப்பாங்க. சரியா? வில்லியம் ஷேக்ஸ்பியர், வேர்ட்ஸ்வித், வால்ட், HW லாங்ஃபெல்லோ, ஆனி அண்ட் லாரன்ஸ். சரியா? நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், சிலபஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் படிங்க, இருக்கிற போயட்ஸ் எல்லாரையும் படிச்சுட்டு இருக்காதிங்க. சரியா? என்ன சிலபஸில் இருக்கோ, சிலபஸில் இந்த 6 பேர் தான், 6 பேரை வச்சு மட்டும் படிங்க போதும். ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்த்தா உங்களுக்கு தெரியும், அவங்க சிலபஸை தாண்டி வெளியில் போக மாட்டாங்க. சரியா? சரி, ஃபஸ்ட்டு இதில் இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் எப்படி வருது? சரியா? 3 டைப்பாக வருது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், டு விச் பீரியட் த வில்லியம் ஷேக்ஸ்பியர் பிலாங். சரியா? அவர் எப்போ பிறந்தார், எப்போ இறந்தார், இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு, வில்லியம் வேர்ட்ஸ்வித், ஹூ இஸ் கால் த நேச்சர் போயட் பிலாங் டு, என்ன ஏரா, என்ன பீரியட், என்ன ஏஜ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? நெக்ஸ்ட், தேர்ட் டைப், இன் விச் செஞ்சுரி டிட் ஷேக்ஸ்பியர் லிவ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் கொஸ்டினையும் இந்த லாஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டினும் பாருங்கள், ரெண்டும் ஒன்று தான். சரியா? 1564 to 1616 இதில் செஞ்சுரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? +1, அவ்வளோதான். 15 + 1 = 16 செஞ்சுரி. சரியா? ரெண்டும் ஒன்று தான், இது செஞ்சுரி, அது இயர். நமக்கு இயர் தெரிஞ்சிட்டா செஞ்சுரி என்னன்னு எழுதிடலாம். ஏன்னா +1 தான் வில் பி த செஞ்சுரி. சரி, இப்போ நம்ம 3 டைப் பார்த்தோம் இல்லையா, இப்போ நம்ம செகண்ட் டைப் பார்க்க போகிறோம். செகண்ட் டைப்பில் என்ன, எய்தர் ஏஜ், ஏரா, அதான் கேட்குறாங்க. சரியா? இப்போ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சிலபஸை விட்டு வெளியில் போகாதீங்க. மொத்தம் இருக்கிற 6 போயட், வில்லியம் ஷேக்ஸ்பியர், வில்லியம் வேர்ட்ஸ்வித், வால்ட்டு, லாங் ஃபெலோ, ஆனி லூயிஸ் ஓவக்கர் அண்ட் லாரன்ஸ். இவங்க 6 பேர் தான் இருக்காங்க. இவங்க 6 பேரில் இதான் அந்த ரெஸ்பெக்டிவ் ஏஜ். சரியா? வில்லியம் ஷேக்ஸ்பியர் ரெனைசன்ஸ் எலிசபெத்தியன் ஏஜ். சரியா? அதே மாதிரி வில்லியம் வேர்ட்ஸ்வித் ரொமான்ஸ், வால்ட்டும் ரொமான்ஸ் தான், லாங்ஃபெலோவும் ரொமான்ஸ் தான். கடைசி ரெண்டு பேரும் மாடர்னிசம். சரியா? இதுதான் டேட்டா. இப்போ இதில் எப்படின்னா, ஷார்ட்கட் எப்படி பயன்படுத்துறது? அதாவது மொத்தம் 6 3 2 1 இருக்காங்க. வில்லியம் ஷேக்ஸ்பியர் தனி, அவர் ரெனைசன்ஸ், ஆர் எலிசபெத் ஏஜ். அது நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? அதில் எதுவும் சிக்கல் வராது. நெக்ஸ்ட்டு, இந்த ரெண்டுத்தில்
ஏதாவது ஒரு பேரை தெரிஞ்சிட்டா மீதி இருக்கிறவங்க எல்லாம் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம், அப்படிதானே? ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், மாடர்ன் ஏஜை டார்கெட் வைக்க போகிறேன். மாடர்ன் ஏஜில் ரெண்டு போயிட்ஸ் இருக்காங்க, ஆனி லூயிசா வாக்கர், டிஎச் லாரன்ஸ். சரியா? இப்போ நம்ம எல்லாம் கேள்விப்படுற லைன் தான் இது. இந்த பாரு அதான் அங்கே போட்டிருக்க பாருங்க, கேர்ள்ஸ் ஆர் மாடர்ன் நவ்வடேஸ். சரியா? கேர்ள்ஸ்லாம் இப்போ மாடர்னாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு லைன். இப்போ இந்த போயட்ஸில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெண் தான் இருக்காங்க. யார்? ஆனி லூயிசா வாக்கர் தான் ஒரே ஒரு பெண். ஸோ அதை வச்சு கேர்ள்ஸ் ஆர் மாடர்ன் நவ்வடேஸ், ஒரே ஒரு கேர்ளு ஆனி மாடர்ன், ஷீ பிலாங்ஸ் டு மாடர்ன் ஏஜ்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். புரிஞ்சுதா? இப்போ ஒருத்தரை நம்ம மாடர்ன் ஏஜ் கூட லிங்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொருத்தர் இருக்கார், யார்? டிஎச் லாரன்ஸ். அவர் பேர் மட்டும்தான் டீல ஸ்டார்ட் ஆகுதுங்க, டிஹெச் லாரன்ஸ். சரியா? இப்போ இந்த மாடர்னில் டிஏ மட்டும் ஸ்ட்ரெஸ் பண்ணி வெளியில் எடுங்க, அவரோட ஃபஸ்ட் இது வந்துடும், டிஹெச் லாரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கேர்ள்ஸ் ஆர் மாடர்ன் நவ டேஸ் அப்படின்னு சொல்லி லிங்க் வச்சுக்கிட்டோம். இருக்கிறதுல ஒரே ஒரு கேர்ள் வந்து ஆனி லூயிசா வாக்கர் தான். ஸோ அவங்கள கேர்ள் மாடர்ன் ஆனி அப்படின்னு சொல்லி லிங்க் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் மாடர்னில் டிஏ ப்ரெஸ் பண்ணி வெளியில் எடுக்க சொன்னேன். டிஏ வெளியில் எடுத்தீங்கன்னா டிஹெச் லாரன்ஸ், அவர் இது மட்டும்தான் ஃபஸ்ட் டீல ஆரம்பிக்கும். ஸோ டி லிங்க் எடுத்து டிஹெச் லாரன்ஸ். ஸோ இப்போ நம்ம மாடர்ன் ஏஜ் ரெண்டு பேருன்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு, வில்லியம் ஷேக்ஸ்பியர் நமக்கு தெரிஞ்சிருச்சு, மீதி இருக்கவங்கலாம் ரொமான்ஸ் தான். சரியா? ஒருவேளை வில்லியம் ஷேக்ஸ்பியர் ரெனைசன்ஸும் இல்லை, எலிசபெத்தும் இல்லைன்னா ரொமான்ஸ் இருந்துச்சுன்னா கோ வித் ரொமான்ஸ். புரிஞ்சாங்க? நோட் பண்ணிக்கங்க. சரி சரிங்க, இப்போ செகண்ட் டைப் ஆஃப் க்வெஸ்சன் முடிச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட் டைப் ஆஃப் க்வெஸ்சன் என்ன, அவங்க எப்போ பிறந்தாங்க, எப்போ இறந்தாங்க, வாழ்ந்த காலம், அதுதான் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம டார்கெட். சரியா? இப்போ நான் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன் பாருங்க, அதே தான். வில்லியம் ஷேக்ஸ்பியர் 1564 to 1616, வில்லியம் வேர்ட்ஸ் வித் 1770 to 1850, வில்லியம் சாரி வால்ட் 1819 to 1892, லாங் ஃபெலோ 1807 to 1882, ஆனி லூயிசா வாக்கர் 1836 to 1907, டிஹெச் லாரன்ஸ் 1885 to 1930. சரியா? இப்போ இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, இந்த ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வில்லியம் ஷேக்ஸ்பியரை நம்ம முடிச்சிடலாம். வில்லியம் ஷேக்ஸ்பியர் இல்லையா, இதில் அவரோட ஃபஸ்ட்டு இது என்னங்க, எஸ், எஸ் ஆல்ஃபாபெட் தானே, அது ஃபைவ் மாதிரி இருக்கா, ஃபைவ் மாதிரி தானே இருக்குது, ஃபைவ் மாதிரி தானே இருக்கு. ஸோ நம்ம இது எல்லாமே எங்கள் ஒன்னில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 15 வச்சுக்கலாம் நம்ம, இந்த எஸ் ஹைலைட் பண்ணி அதை ஃபைன்னு இது பண்ணிட்டோம், முன்னாடி ஒன் போட்டுட்டோம். சரியா? இப்போ கவனமாக பாருங்கள், 5 + 1 எவ்வளோ, 6. 5 - 1 எவ்வளோ, 4. சரியா? ஃபஸ்ட் நான் அடிஷன் பண்ணுறேங்க, அதுக்கப்புறம் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். இந்த 6 எங்கே கொண்டு போங்க, இந்த 4 அடுத்ததாக கொண்டு போங்க. கிடைச்சிச்சா?
சரியாங்க. ஸோ இது கிடைச்ச உடனே நமக்கு அடுத்த ரெண்டு நம்பரும் ஈஸி தான், ஏன்னா 1564 தான் அந்த 1616 இருக்கு. இந்த 16 எடுத்து 2 டைம்ஸ் எழுதி வைக்க வேண்டியதான். ஓகே, புரிஞ்சுதா? நம்ம ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்க. ஷேக்ஸ்பியரில் எஸ்ஸு அழகாக 5 மாதிரி இருக்குது, அதை எடுத்து எழுதிக்கிட்டோம். நம்மளது எல்லாமே 1564 அப்படி தான் ஆரம்பிக்கும், அதனால் நமக்கு தெரியும் 1 முன்னாடி வச்சுக்கிட்டோம். சரியா, இப்போ அடிஷன் ஃபஸ்ட்டு, 5+1 எவ்வளோ? 6. 5-1 எவ்வளோ? 4. அது அப்படியே 6, 4 சொல்லி 1564 நான் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது கண்டுபிடிக்கிறது நமக்கு ஈஸி தான், ஏன்னா அந்த 1616 இதுக்குள்ளேயே இருக்குது, நமக்கு தெரியும் 16 சொல்லி எழுதிடலாம். ஸோ வில்லியம் ஷேக்ஸ்பியர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், சரியா? நெக்ஸ்ட் வி வில் மூவ் ஆன் டு வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த், சரியா? வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த், அந்த வேர்ட்ஸ்வொர்த்தில் நான் இங்கே பாருங்கள், வேர்ட்ஸ்வொர்த் அதில் 2 இருக்குது பாருங்கள். ஸோ அதை வச்சு நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிடலான்னா, அந்த யூனிட் இயர்ஸ் வந்து 0 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம், சரியா? அப்புறம் நமக்கு தெரியும் அந்த ஃபஸ்ட்டு டிஜிட் என்ன, 1 தான் இருக்கும். ஸோ 1010 இடையில 2 நம்பர் நமக்கு வேணும், அவ்வளோதானே? கரெக்டாங்க. இப்போ 85 வேணும், 77 வேணும், அப்படிதானே? இப்போ வேர்ட்ஸ்வொர்த்தில் கடைசி லெட்டர் ஹெச்சை நம்ம எடுக்கிறோம். ஹெச்சோட ஆல்ஃபபெட் என்ன, ஆல்ஃபபெட் நம்பர் என்ன? FGH. ஹெச்சோட ஆல்ஃபபெட் நம்பர் 8, கரெக்டா? இப்போ அதை எடுத்து இங்கே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் 8-1 7 770, சரியா? இங்கே 14+1 5 15 1 இங்கே வந்துடும், சரியாங்க? இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும், நான் இருந்தாலும் இங்கே மேக்ஸ் நான் கொஞ்சம் ப்ளே பண்ணுறேன். ஆக்சுவலாக நம்ம முன்னாடியே இந்த நம்பர்ஸ்லாம் எழுதி வச்சிடணும், நம்ம கன்ஃபியூஷன் வரப்போ இந்த லிங்க்கை வச்சுக்கணும். வேர்ட்ஸ்வொர்த்தில் 2 இருக்குது, ஸோ கடைசியாக யூனிட் டிஜிட் 00 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் நம்பர் இதுவும் 1, இதுவும் 1. வேர்ட்ஸ்வொர்த்தில் ஹச்சு கடைசியாக முடியுது இல்லையா, ஸோ அந்த ஹச்சு 8 இங்கே வரும். 8-1 7, இன்னொரு வாட்டி 7 எழுதிக்கோங்க. அப்புறம் எல்லாத்தையுமே கூட்டுங்க, 7+7 14 14+1 15, அந்த 15 இப்படி பிரித்து 15 போட்டிருக்கோம். ஒரு வாட்டி நீங்கள் எழுதி பாருங்கள், உங்களுக்கு புரியும். சரி, இப்போ வில்லியம் ஷேக்ஸ்பியர் அண்ட் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் நோட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ ஃபஸ்ட்டு 2 இது கண்டுபிடிச்சிட்டவங்க எழுதி பாருங்கள், அது உங்களுக்கு புரியும், சரியா?
1564-1616-1850. சரியா? ஃபஸ்ட் நான் சொல்கிறப்ப கன்ஃபியூஷனாக தான் இருக்கும், எழுதி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வி வில் மூவ் டு நெக்ஸ்ட் டூ. சரியா? இப்போ இந்த ரெண்டு பேர் வால்ட்டும் லாங்கும் என்ன ஆகும்னா எல்லாமே 1818 தான் ஸ்டார்ட் ஆகும். சரியா? அழகாக 1818 அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். சரியா? புரியுதாங்க? அப்புறம் இங்கே பாருங்கள், வால்ட் பிட்மேனில் இந்த டபுளுக்கு அப்புறம் ஒரு ஏ, கடைசியாக முடிகிறப்பையும் ஒரு ஏ. ஸோ வி ஷுட் ஆட் ப்ளஸ் ஒன் அப்படின்ற லிங்க் அங்கே வச்சுக்கோங்க. சரியா? வால்ட் பிட்மேனில் ஏயோட ஆல்ஃபபெட் நம்பர் ஒன்று. ஸோ வி ஷுட் ஆட் ஒன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 18 + 1 = 19 அது அப்படிங்க எழுதிக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் இந்த பக்கமும் ப்ளஸ் ஒன், பட் இந்த வாட்டி வி ஷுட் என்ன சொல்கிறது, ஸ்வாப் பண்ணி ஆட் பண்ணுங்கள். 19-ஐ திருப்பி 92 அப்படின்ற மாதிரி கொண்டு வாங்க. சரியாங்க? ஃபஸ்ட்டு வால்ட் அண்ட் லாங் ஃபெலோக்கர் எல்லாமே 1818 தான் வரும். ஸோ 1818 நம்ம எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வால்ட் விட்மேனில் டபுள்யூக்கு அப்புறமும் ஏ இருக்குது, கடைசியாக முடிகிறதுக்கு எண்ணுக்கு முன்னாடியும் ஏ இருக்குது. ஸோ ஏயோட அல்ஃபாபெட் நம்பர் ஒன்று அப்படின்னு சொல்லி எழுதி வைக்க போகிறோம். ஒன்று இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா இடத்துலையுமே நான் ஃபஸ்ட்டு இதை ஆட் தான் பண்ணுறேன். இந்த வில்லியம் ஷேக்ஸ்பியரில் கூட 5 + 1 தான் கொண்டு வந்தேன், அதுக்கப்புறம் தான் மைனஸ் பண்ணேன். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாமே ஒரு சீக்வன்ஸ் தான். ப்ளஸ் ஒன் 18 + 1 = 19 அப்படியே அதை அழகாக எழுதிட்டேன். இந்த பக்கமும் நம்ம ப்ளஸ் ஒன் தான் பண்ண போகிறோம், ஆனால் 19 அப்படியே பண்ண போகிறதில்ல, வி ஆர் கோயிங் அதை மாற்ற போகிறோம். சரியா? நீங்கள் ப்ராக்டிக்கலாகவே திங்க் பண்ணுங்கள். 19 அப்படியே ஒரு ரெண்டு வருஷம் தான் ஆட் ஆகிற மாதிரி இருக்கும், அது நம்ம ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணால் அவர் ரொம்ப வருஷம் வாழ்ந்திருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டு அப்படியே திருப்பி 91 + 1 = 92. ஓகே, நவ் வால்ட் விட்மேன் கண்டுபிடிச்சாச்சு. சரியாங்க? இப்போ நெக்ஸ்ட்டு லாங் ஃபெல்லோ, வெரி சிம்பிள். அவரோட பேர்லேயே அந்த லாங் ஃபெல்லோ அந்த ஜியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரியா? ஜியோட ஆல்ஃபபெட் நம்பர் என்ன? FGH. ஜியோட ஆல்ஃபபெட் நம்பரு 7. கரெக்டாங்க? ஆல்ஃபபெட் நம்பர் 7 தானே, அது அப்படியே நம்ம 07 அப்படின்னு சொல்லி எழுதி போகிறோம். ஓகே, HW லாங் ஃபெல்லோ அப்படின்னு பார்த்தாலே ஜி அங்கே இருக்குது. ஸோ ஜியோட ஆல்ஃபபெட் நம்பர் 07, அதுக்கு அப்படியே அங்கே எழுதிடணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் நீங்கள் வந்துடணும். ப்ராக்டிஸில் தான் வரும். சரியா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு டிஜிட் வேணும் நமக்கு. சரியா? இப்போ நம்ம போனதில் என்ன பண்ணணும், +1 + 1 பண்ணோம் இல்லையா, இந்த இடத்துலையும் நம்ம -1 பண்ண போகிறோம். சரியா? நான் ப்ளஸ் மைனஸ் பண்ண போகிறோம். 92 2 அப்படியே எடுத்துருவாங்க, 9 மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இட் வில் கம் 82. சரியாங்க? லாங் ஃபெல்லோவில் ஜி எடுத்து அப்படியே 07 எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம மைனஸ் பண்ண போகிறோம், -1 பண்ண போகிறோம். அந்த முன்னாடி கண்டுபிடிச்ச 92 அந்த 9 நேராக மட்டும்தான் மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 அப்படியே வந்துடும், 9 - 1 = 8. இது கன்ஃபியூஷனாக தான் இருக்கும், நீங்கள் எழுதி பார்த்து ஒரு ரெண்டு வாட்டி எழுதி பார்த்தீங்கன்னா அது அப்படியே உள்ளே போயிடும். சரியா? சரி, நோட் பண்ணிக்கோங்க.
சரிங்க, இப்போ நம்ம நாலு இதையும் பார்த்துட்டோம். கன்ஃபியூஷனாக தாங்க இருக்கும் ஃபஸ்ட் இதில், நீங்கள் எழுதி பார்க்க பார்க்க உங்களுக்கு உள்ள போயிடும். சரியா, இப்போ மீதி இருக்கிறது ஆனி அண்ட் லாரன்ஸ் தான். இப்போ நான் இங்கே ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ப்ளஸ் அவங்களோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் எல்லாத்தையும் நான் இங்கே கொண்டு வர போகிறேன். நமக்கு தெரியும் ஐஎன்சியோட ஃபார்மேஷன் எப்போங்க, 1885 தான் ஐஎன்சியோட ஃபார்மேஷன். 1907 சூரத் ஸ்பிளிட், தென் 1930 சால்ட் சத்தியாகிரகம், உப்பு சத்தியாகிரகம். இது எல்லாமே நம்ம மறக்க எல்லாமே நம்ம மைண்டில் இருக்கும். சரியா, இப்போ நான் அதை அப்படியே இங்கே எடுத்து அழகாக எழுத போகிறேன். சரியா, எப்படி எழுத போகிறேன்னா, 1885, 1930, 1907. அதாவது நடுவில் இருக்க டேர்மை மட்டும் இங்கே கொண்டு வரேன். ஃபஸ்ட் இதை இங்கே எழுதிட்டேன், சால்ட் சத்தியாகிரகாவை இங்கே எழுதிட்டேன். சரியா, இது எல்லாமே சீக்வன்ஸ், அதே சீக்வன்ஸ் தாங்க. இது 1885, 1907, 1930. சரியா, இது நீங்கள் ஹிஸ்ட்ரியிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு இது வேணும் நமக்கு. 1907 வரைக்கும் வாழ்ந்துருக்காரு நமக்கு தெரிஞ்சு போச்சு. சரியா, அப்போ ஷுவராக இங்கே என்ன இருக்கும், 18 தான் இருக்கும். ஏன்னா 19 வரைக்கும் 7 வயசாக வாழ்ந்துருப்பார், இல்லை 18 தான் இருக்கும். ஸோ 18 கண்டுபிடிச்சிட்டோம். மீதி என்ன வேணும், என்னங்க வேணும், 2 டிஜிட் வேணும், கரெக்டா? இப்போ கீழே பாருங்க, அப்படியே 18885 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஸோ எத்தனை 8 இருக்குது, 2 இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம 18+2 அப்படிலாம் போட போகிறதில்ல, 2 வந்துட்டாலே மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ 18 × 2 வி வில் கெட் 36. புரியுதா? நான் இங்கே நம்பர் கேம் தான் விளையாடுறேன். இது நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப கன்ஃபியூஷனாக தான் இருக்கும், பட் இன் ப்ராக்டிஸ் அது வந்துடும். சரியா, 3 ஈவெண்ட்ஸ் நான் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன், 1885 ஐஎன்சி, 1907 சூரத் ஸ்பிளிட், 1930 சால் சத்தியாகிரகா. அது எப்படி எழுத சொன்னால், 1885 to 1930, 1907 இங்கே கொண்டு போக சொன்னேன். நெக்ஸ்ட் 1907 ஷுவராக ஃபஸ்ட் 2 டிஜிட்ஸ் 18 தான் இருக்கும். மீதி கடைசி 2 டிஜிட்ஸ் என்னன்னு ரொம்ப கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கனா, கீழே அப்படியே பார்க்குறோம். 1885 2 இருக்குது. ஸோ 2 × 18 நம்ம போக போகிறோம். 2 × 18 வி வில் கெட் 36. சரியா, நோட் பண்ணிக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் இப்போ நம்ம இந்த செஞ்சுரி பற்றி பார்த்துடலாங்க. 16th century கொஞ்சம் பேர் என்ன நினைப்பீங்க, 1600 வரும் அப்படின்னு நினச்சிருக்கேன், அப்படி வராது. சரியா, 1501 to 1600, இந்த 1 தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1500 to 1600 கூட கிடையாது, 1501 to 1600. 17th century 1601 to 1700, 18th century 1701 to 1800, இப்படி போயிட்டே இருக்கும். அதாவது ஒன்றும் இல்லை, ப்ளஸ் 1, 15+1 16, 16+1 17, 18+1 17+1 18, 18+1 19, 19+1 20. ஓகே, இப்படி தான் செஞ்சுரி வருது.
சரி, இப்போ நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோங்க. சரியா, வி ஆர் கோயிங் டு ரிவைஸ் ஷார்ட்லி. சரியா, சரி, முதல்ல என்ன பார்த்தோம், மூணு டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் பார்த்தோம். ஒன்று என்ன, என்ன ஏஜ், என்ன ஏரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படிலாம் நெக்ஸ்ட்டு டைம் பீரியட் என்னன்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன செஞ்சுரின்னு சொல்லி கேட்குறாங்க. டைம் அண்ட் பீரியட் அண்ட் டைம் பீரியட் அண்ட் செஞ்சுரி போத் ஆர் சேம். சரியா, ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரியா, இப்போ ஃபஸ்ட்டு ஏஜ் எப்படி ஞாபகம் வைக்கணும்னு சொன்னால், மொத்தம் ஆறு போயிட்டு தான் இருக்காங்க. வில்லியம் ஷேக்ஸ்பியர், வில்லியம் வேர்ட்ஸ்வித், வால்ட் விட்மேன், HW லாங்ஃபெலோ, ஆனி லூயிசா வாக்கர், DH லாரன்ஸ். சரியா, இப்போ இதில் வில்லியம் ஷேக்ஸ்பியர் மட்டும் தனியாக நிற்பார். ரினைசன்ஸ், எலிசபெத் ஏஜ். சரியா, ஒருவேளை ரினைசன்ஸ், எலிசபெத் ஏஜ் ரெண்டுமே இல்லை, ரொமான்ஸ் இருந்துச்சுன்னா கோ வித் ரொமான்ஸ். மீதி அஞ்சு பேர் இருக்காங்க. இந்த அஞ்சு பேரில் ரெண்டே பேர் தான், ரெண்டே பேர் தான். சரியா, ரொமான்ஸ் ஆர் மாடர்ன். நம்ம ஏதோ ஒரு பேரை கண்டுபிடிச்சிட்டா மீதி இருக்குது நமக்கு தேவையில்லை. ஐ அப்ரோச்ட் லாஸ்ட் டூ, ஆனி லூயிசா வாக்கர் அண்ட் DH லாரன்ஸ். இப்போ அந்த லைனை நான் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன், கேர்ள்ஸ் ஆர் மாடர்ன் நவ டேஸ். அதை வச்சுக்கிட்டு இந்த போயட்ஸில் இருக்கிறவங்க ஒரே ஒரு கேர்ள் தான், யார், ஆனி மட்டும்தான். அது கேர்ள் மாடர்ன், ஆனி மாடர்ன் அப்படின்னு சொல்கிற லிங்க். சரியா, அதே மாதிரி இந்த மாடர்னிசமில் DS ஸ்ட்ரெஸ் பண்ணி வெள்ளெடுக்க சொன்னேன். இந்த போயட்ஸ்லே இவர் பேர் மட்டும்தான் டீல ஆரம்பிக்கும், DH லாரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. லாரன்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க, DH லாரன்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ டி வச்சு மாடர்னிசம். ஸோ ஆனி லூயிசா வாக்கர் அண்ட் DH லாரன்ஸ் பிலாங் டு மாடர்ன் ஏஜ். ஸோ ரெஸ்ட் வில்லியம் வேர்ட்ஸ்வித், வால்ட் அண்ட் லாங்ஃபெலோ பிலாங் டு ரொமான்ஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வி கன்க்ளூடட். ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் க்வெஸ்சனுக்கு வி நீட் திஸ் இயர். நான் என்ன சொன்னேன், ஷேக்ஸ்பியரோட எஸ் வந்து ஃபைவ் மாதிரி இருக்குது, அதை அப்படியே எடுத்துக்க சொன்னேன். எப்படியும் 15 அப்படி தான் ஆரம்பிக்கும்னு சொன்னேன். நெக்ஸ்ட்டு ஃபைவ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 5 + 1 6, 5 - 1 4, அதை அப்படியே எடுத்து வரிசையில் எழுதிக்க சொன்னேன். 6, 4, அப்புறம் இதுலேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு செட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா 16, 16 அதுக்குள்ளே தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் வில்லியம் வேர்ட்ஸ்வித், வேர்ட்ஸ்வித்தில் ஓ அது ரெண்டும் நமக்கு ஜீரோ மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ அதை வச்சு யூனிட் டிஜிட் வில் பி 00 தான் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு அஸ்ட் வேர்ட்ஸ் ஒர்த்தில் ஹச் எடுத்துக்கிறேன், ஹச்சோட ஆல்ஃபபெட் 8, அதை இங்கே கொண்டு வரேன். நெக்ஸ்ட்டு 8 - 1 என்ன 7 கொண்டு வந்தேன், அந்த 7 ரெண்டு வாட்டி எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணேன், 7 + 7 + 1 15 எழுத முடியாது, 1 இங்கே வச்சுக்கிட்டு 15 இங்கே எழுதிக்க சொன்னேன். ஓகே, நீங்கள் எப்படி வேணால் ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே 16 முடியுது, ஸோ இட் இஸ் கண்டினியூட் வித் 17, 18 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த 7, 5 கூட நீங்கள் அப்படி கூட எழுதலாம், ஆஸ் யூ லைக். சரியா, நெக்ஸ்ட்டு வால்ட் விட்மேன் என்ன சொன்னேன், இவங்க ரெண்டு பேருமே 18, 18 தான் ஆரம்பிக்கும்னு சொன்னேன். அதனால் 18, 18, 18, 18 அழகாக எழுதிக்கோங்க. மீதி இருக்க நம்பர்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். ஸோ வால்ட் விட்மேனில் இந்த W அப்புறமும் ஏ இருக்குது, மேனுக்கு முடிகிறப்பையும் ஏ இருக்குது. ஸோ ஏயோட அல்ஃபபெட் நம்பர் 1 எடுத்து வச்சுக்கோங்க, ஆட் வித் 1 அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். 18 + 1 19. நெக்ஸ்ட் இங்கேயும் +1 தான், பட் வி ஆர் நாட் கோயிங் டு ஆட் வித் 18 or 19. 19 திருப்பி போட சொன்னேன், 91 வரும், ஸோ 92. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல லாங் ஃபெலோவுக்கு ஜிஎஸ் ஸ்ட்ரெஸ் பண்ணி வெள்ளெடுக்க சொன்னேன், ஜியோட அல்ஃபபெட் நம்பர் 7, ஸோ 07 எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல -1 போக சொன்னேன், -1 கடைசியாக வச்சு பண்ணிடாதீங்க, 9 நேராக பண்ண சொன்னேன், 82 அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, நெக்ஸ்ட்டு ஆனியன் லூயிசாவுக்கு நான் என்ன சொன்னேன், INCயோட நம்ம ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ண போகிறோம். INC ஃபார்மேஷன் 1885, சூரத் ஸ்பிளிட், சால் சத்யாகிரகா. இது அப்படி நான் எழுதிக்க சொன்னாங்க வரிசலாம் இந்த ட்ரையாங்குலர் ஷேப்பில். இந்த நமக்கு 1907னா அப்போ 18 தான் ஆரம்பிக்கும்னு நமக்கு தெரியும். நமக்கு இப்போ தேவை ஒரு ரெண்டு டிஜிட் தான், 36. என்ன என்ன சொன்னால் அப்படியே கீழே பார்க்க சொன்னேன், 1885 2 இருக்குது, ஸோ 2 வச்சுக்கோங்க, 2 × 18 வி வில் கெட் 36. ஓகே, ஒரு வாட்டி எழுதி பாருங்கள், அது உள்ள உங்களுக்கு போயிடும்.
ஓகே, வி ஆர் கோயிங் டு சால்வ் ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின்ஸ். சரியா, இந்த டாப்பிக்லேருந்து அதிகமாக வரல, கம்மியாக தான் வந்திருக்கு இந்த கடைசி 6 இயர்ஸ்லேயே. ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், விச் பீரியட் த அண்டர்லைன்டு போயட் பிலாங்ஸ் டு? இதில் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது யார்? வில்லியம் ஷேக்ஸ்பியர் தான். சரியா, இது நான் சொன்ன செஞ்சுரினா ஒன்றும் இல்லை, ஒன்று ஆட் பண்ணணும் ஒன்று. வில்லியம் ஷேக்ஸ்பியருக்கு ஷார்ட்கட் நம்ம என்ன வச்சுருந்தோம்? எஸ்ஸு. ஸோ சரிசருன்னு எடுத்து 15, 5 எழுதிக்கிட்டு 5 + 1 5 - 1, ஸோ 6 4. இதுலேருந்தே நமக்கு தெரிஞ்சிடும் 16 16 தான் வரப்போகுதுன்னு. சரியா, இப்போ இந்த நமக்கு இதெல்லாம் தேவையில்லை, இந்த 15 வச்சே 15 + 1 16th century அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். நெக்ஸ்ட், டு விச் பீரியட் டிஹெச் லாரன்ஸ் பிலாங் டு? நமக்கு தெரியும் அந்த டேபிளில் டிஹெச் லாரன்ஸ் எங்கே இருந்தார். கடைசியாக தான் இருந்தார். ஐஎன்சியோட ஃபார்மேஷன் 1885, 1907 சூரத் ஸ்பிளிட், அப்புறம் இங்கே என்ன 1930 சால் சத்யாகிரகா. சரியா, '70, '70, '70, 1850 யாருது? வில்லியம் வேர்ட்ஸ் பற்றி. ஏன் 00 முடியுது? 1807 1882 யாருங்க? 07 என்ன? லாங் ஃபெல்லோவில் ஜி முடியுது. 1819 to 1892 யாரு? வால்ட் விட்மேன். ஏன் வால்ட் விட்மேனில் ஏஏ வரும், ப்ளஸ் ஒன்னால் ஆட் பண்ண சொன்னேன், 91 அப்படியே திருப்பி போட்டு ப்ளஸ் 1 92. சரியா, இதுதான் எனக்கு ஸ்டக்குன்னு வருது, நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வந்துடும். நெக்ஸ்ட், வில்லியம் வேர்ட்ஸ்பர்த் ஹூஸ் நேச்சுரல் போய் பிலாங் டு? என்னது நான் சொன்னேன், வில்லியம் ஷேக்ஸ்பியர் தனியவர், ரினேசன்ஸ் அண்டு எலிசபெத் ஏஜ். அப்புறம் ஆனியும் டிஹெச் லாரன்ஸும் மாடர்ன் நமக்கு தெரியும், மீதி இருக்கவங்க எல்லாமே ரொமான்டிக் பீரியட் தான். நெக்ஸ்ட், வில்லியம் வேர்ட்ஸ் வித் பிலாங் டு என்ன செஞ்சுரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வில்லியம் வேர்ட்ஸ் வித் என்னங்க ஷார்ட்கட்டு? 2 O. ஸோ கடைசியாக யூனிட் டிஜிட்டு 0 தான். ஏன் அப்புறம் ஃபர்ஸ்ட் இதுன்னு நமக்கு தெரியும், 1 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, இப்போ நான் என்ன சொன்னேன், ஹெச் எடுத்துக்கிட்டு ஹெச்சோட ஆல்ஃபபெட் நம்பர் 8, 8 - 1 7, 1 - 7 எல்லாத்தையும் கூட்ட சொன்னேன், 7 + 7 + 1 15, 1 ஆல்ரெடி இருக்குது, 5 அப்படி எழுதிக்க சொன்னேன். இதுதான் நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் பீரியட் வில்லியம் ஷேக்ஸ்பியர்? ரிப்பீட்டட் க்வெஸ்சன், 16th century, 1564 to 1660.
நெக்ஸ்ட் வெரி சிம்பிள், ஓ ஓ. ஸோ கடைசி ரெண்டு யூனிட் டிஜிட்டும் ஜீரோவில் தான் முடியும்னு நான் சொல்லியிருந்தேன். ஷேக்ஸ்பியரில் எஸ் இருக்கு, 15, 5+1 6, 5-1 16, 16. வால்ட் விட்மேனில் 18 அப்படி எழுதிக்க சொன்னேன், இந்த ஏஏ வச்சுக்கிட்டு ப்ளஸ் ஒன் போட்டு 18+19 இன்னொரு ப்ளஸ் ஒன், பட் இட் ஷுட் பி ரிவர்ஸ்ட். 91+1 92. டிஹெச் லாரன்ஸ் கடைசியாக இருந்தவர், அவருக்கு நம்ம என்ன லிங்க் வச்சுருக்கோம், 1885 ஐஎன்சி ஃபார்மேஷன், சால்ட் சத்யாகிரக. ஓகே, டு விச் பீரியட் த வால்ட் விட்மேன் பிலாங்ஸ் டு. நான் சொன்னேன் வால்ட் விட்மேனும் லாங் ஃபெலோவும் 1818 எழுதிக்கணும். ஏ. ஸோ ஏயோட அல்ஃபபெட் நம்பர் ஒன்று ப்ளஸ் ஒன்று வச்சுக்கோங்க. சொன்னேன் 18+1 19, இது அப்படியே இங்கேயும் ப்ளஸ் ஒன் தான், பட் 19 ஷுட் பி ரிவர்ஸ்ட் அண்ட் ஆடட். 91+1 92. சரியா, இந்த இடத்துல என்ன வரும், லாங் ஃபெலோவுக்கு 07. இந்த இடத்துல 2 அப்படி எழுதிக்க சொன்னேன், பட் இன் திஸ் கேஸ் -1 9-1 8 82. நெக்ஸ்ட் பீரியட் ஆஃப் வில்லியம் வேர்ட்ஸ்வித், வில்லியம் வேர்ட்ஸ்வித் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். யூனிட் டிஜிட் 00 11, ஹெச் எடுத்து 8 8-1 7 ரெண்டு வாட்டி, 7+7+1 15, 1 எங்களுக்கு ஹெச் 5. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்லி வில்லியம் ஷேக்ஸ்பியர் பிலாங் டு, அதே தான் எஸ் 5 மாதிரி இருக்குது. 5+1 5-1 6 4, இங்கிருந்து 16 16. ஓகே, சரிங்க. இப்போ பார்ட் சி சீரியல் நம்பர் 18 முடிச்சாச்சு. ஜென்ரல் இங்கிலீஷ் இப்படி தாங்க இருக்கும், எல்லாமே ஷார்ட்கட்ஸாக தான் இருக்கும், ஜென்ரல் தமிழை விட ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரியா, அதே மாதிரி சிலபஸை விட்டு வெளியில் போகாதீங்க. இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் எத்தனை போயிட் இருந்தாங்க, 6 போயிட் தான் இருந்தாங்க. 6 போயிட்குள்ளே தான் கொஸ்டின் வரும், நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி ரொம்ப கடினமாக கேட்டாலும் அது அவுட் ஆஃப் போர்ஷன் கொஸ்டினாக தான் இருக்கும். நீங்கள் வீடியோ கிளாஸ் இன்ட்ரடக்ஷன் வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் மறுபடியும் அதை பாருங்கள், உங்களுக்கு புரியும். சரியா, வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.